RRB ALP previous year question paakala. Devesh leaves his home every day at 7 AM and reaches office at 8:30 AM. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தேவேஷ்னு ஒருத்தர் ஹோம்ல இருந்து கரெக்டாக 7 மணிக்கு கிளம்பிடுறாரு. எங்கே போகிறாரு, ஆஃபீஸ்க்கு போகிறாரு. எத்தனை மணிக்கு போகிறாரு, 8:30 போகிறாரு. சரி, இவ்வளோ தான் நமக்கு டேட்டா இருக்குது, சரிங்களா. அப்போ ஹோம்லேருந்து ஆஃபீஸுக்கு நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸும் கொடுக்கல, ஆனால் ட்ராவலிங் டைம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். 8:30 ஏழு மணியை கழிச்சா 1.5 மணி நேரம் ஆயிருமா, அதாவது 90 நிமிஷம், கரெக்டுங்களா. இப்போ நானாக என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஹோம்லேருந்து ஆஃபீஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் டியை 90 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஏன் மேலேயும் 90 கிளையும் 90னா டிஸ்டன்ஸ் பை டைம் சீக்வல் என்னால் ஸ்பீடு கண்டுபிடிச்சிட முடியுமா? டிஸ்டன்ஸ் 90 மீட்டர், டைம் வந்து 90 மினிட்டு. நீங்கள் யூனிட்டை பற்றி கவலையே படாதீங்க. நமக்கு 90 நிமிஷம் வந்ததுனால நான் 90 மினிட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஒரு நம்பர் வந்தால் நீங்கள் அதே டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ஸ்பீடு எவ்வளோ கிடச்சி போச்சு, 1 மீட்டர் பெர் மினிட் கிடச்சி போச்சு. சரி, ஓகே. இப்போது நமக்கு டைம் தெரியும், 90 நிமிஷம். எங்கேருந்து எங்கே வரைக்கும், ஹோம்லேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும் எவ்வளவு, 90 மீட்டர் ஹோம்லேருந்து ஆஃபீஸ் வரைக்கும். சரி, இப்போ என்ன பண்ணுறோம், டிஸ்டன்ஸை உடைக்க போகிறோம். எப்படி டிவைட் பண்ண போகிறோம் பாருங்கள். 1/5 கொடுத்துருக்காங்களா, அப்போ நான் என்ன அர்த்தம், 1/5 ஆஃப் இயர் டிஸ்டன்ஸ். அது 1/5, 90 மீட்டரில் 1/5ங்கிறது எவ்வளவு, 1/5. அப்போ 90ல் 1/5 18 மீட்டர் வருமா. சரி, அப்போ 18 மீட்டர் டிஸ்டன்ஸை அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்பீட்லையும், மிச்சம் இருக்கிற 90-18 72 மீட்டர் டிஸ்டன்ஸை இன்னொரு ஸ்பீட்லையும் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ 18 மீட்டரை 5/6 ஆஃப் யூஷுவல் ஸ்பீடு. அப்போ 5/6 ஆஃப் 1 மீட்டர் பெர் 1 மினிட். நம்ம அந்த 1 மீட்டர் பெர் 1 மினிட் எங்கேருந்து வந்துச்சு, நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 90 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கும் அவர் 90 நிமிஷம் கிராஸ் பண்ணுறாரு, 1/1, சரிங்களா. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதே மாதிரி மிச்சிருக்கிற டிஸ்டன்ஸ் 72 மீட்டரை 6/5 ஆஃப் 1 மீட்டர் பெர் 1 மினிட்ல ட்ராவல் பண்ணுறாரு, ரைட். ஓகே, அப்போ நமக்கு இப்போ எல்லா டேட்டாவுமே தெளிவாக இருக்குது, இப்போ சால்வ் பண்ணிடலாம். சரி, ஓகே. அப்போ 5/6 ஆஃப் 1 மீட்டர் பெர் மினிட், இது ஒரு ஸ்பீடு. இது 5/6ங்கிறது என்ன, அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ், ரைட். ஓகே, ஆன்சரை பாருங்கள், எல்லாமே ஏஎம் 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 இருக்குது, அதாவது டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு தெரியுமா. சரி, டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 18 மீட்டர். இந்த 18 மீட்டரை அவர் எவ்வளவு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாரு, 5/6 ஆஃப் 1 மீட்டர் பெர் மினிட்டு. அப்போ 1/1 போட்டுக்கிறேன், ப்ளஸ் மிச்சம் இருக்கிற 72 மீட்டர் டிஸ்டன்ஸை 6/5 ஆஃப் 1 மீட்டர் பெர் மினிட்டு, ரைட். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 18 by 1 போட்டுக்கிறேன், 5/6 அப்படியே இருக்கட்டும். அடுத்து 72 by 6/5, ஏன்னா ஒன்றை கொண்டு பிறகு அதே தானே வரப்போகுது. இப்போ ஒரு ஃப்ராக்ஷனை இன்னொரு ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ண வேண்டாம், தலைகளை போட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனை அப்படியே தலைகளை போட்டுக்கிட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டேன், 72 × 5/6. டினாமினேட்டரை அப்படியே டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம், 5 × 12 = 60 மினிட்டு, 60 மினிட்டுங்கிறது 1 மணி நேரம். சரி, ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், 18 × 6/5, 6 × 10 = 60, 6 × 8 = 48. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 108/5 கிடைக்கும். சரி, 108/5 ரெண்டால் பேருக்குனா டினாமினேட்டர் 10 கிடைக்கும், ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்போ 210 கிட்ட வரும்னு நினைக்கிறேன், 216/10 அப்ராக்சிமேட்லி 21 போட்டுக்கலாமா. அப்போ 21 மினிட்டு, அப்போ 60 நிமிஷங்கிறது 1 ஹவரு, ஒரு 21 மினிட்டு. அப்போ எத்தனை மணிக்கு போவார், சி 8 hours 21 AM.